கண்ணா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் ஐயா ஆர் பாசு கண்ணா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை உங்க சார்பா நான் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காரு சார், அவரையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். இவரை பத்தி சொல்லணும்னா சகாதி நேயர்களுக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை, பட் சொல்றேன். இவர் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ரைட்டர், 13 புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், 500 ஆர்டிகல்ஸ், நிறைய தலைப்புல 500 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. இவர் வந்து மனவள மேம்பாட்டு அத பத்தி ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த ஒரு நபர்னு மாமனிதர்னு சொல்லலாம். சஹா டிவி 7 ஆண்டுகளா சஹா டிவிய ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே அழகாவும் நீட்டாவும் நடத்திட்டு வர்றாரு. உங்க மனசை கொள்ளையடிச்ச சஹாநாதன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க ரெண்டு பேருக்கு காமனா நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஷோக்கு போகணும்னா ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணவே மாட்டீங்களா? ஆன் ஸ்பாட்ல என்ன கேக்குறாங்களோ அப்படின்னு நீங்க வந்து சொல்றதா நான் கேள்விப்பட்டேன். எப்படி சார், இதனால ஏன் ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டீங்க? இப்ப நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நிறைய எழுதிலாம் வச்சுருந்தேன், ஆனா நீங்க வந்து ப்ரிப்பரேஷனே இல்லாம ஒரு ஷோ பண்றது இட்ஸ் நாட் ஈஸி இல்ல. சோ எப்படி நீங்க அந்த மாதிரி பண்றீங்க சொல்லுங்க. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்டா சஹா சார் சொல்லுங்க. கண்டிப்பாமா, ஆக்சுவலா எனக்கும் கண்ணாஜிக்கும் இந்த ஒரு விஷயத்துல இப்பதான் இந்த இணக்கமான சூழ்நிலை எப்படி வருதுன்னா, ஒரு விஷயம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஷியலா ரெண்டு விஷயம் இருக்கு. படித்து புத்திசாலித்தனமா பேசுறது, படித்து அதை உள்வாங்கி புத்திசாலித்தனமாயி அதுக்கப்புறம் இந்த அறிவாளி ஆகுறது. இந்த அறிவாளித்தனத்துலதான் வந்து, அதுக்காக நம்ம அறிவாளின்றது வந்து பெருமைக்காக எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம அனுபவத்தை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ப்ரிப்பரேஷன் தேவைப்படாது. தூக்கத்துல சப்போஸ் ஒரு நீங்க நல்லா குக் பண்றீங்க, இந்த குக் பண்றது வந்து நல்லா எனி டைம் நீங்க அந்த ரெசிபியை வந்து ராத்திரி ஒரு மணிக்கு எழுப்பினாலும் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் ஒரு விஷயத்த பேசணும்னா 7 இயர்ஸ் நான் டைம் எடுத்துப்பேன். தட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 7 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் நானே, அப்புறம் என்னை சுற்றி உள்ள நண்பர்கள், அப்புறம் வாசகர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்குலாம் சொல்லி, அதுக்கப்புறம் தான் அது பப்ளிக் வரும். ஸோ அதுக்குள்ள ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஷியல் ஆகிடும். அதனால பேசிக்கலி இந்த எக்ஸ்பீரியன்ஷியலாக பேசுறதுதான் பேச்சு, அதுதான் சித்த பெருமார்கள் எனக்கு இடப்பட்ட கட்டளை. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் பேசுவேன். ஐ திங்க் நீங்க இப்ப கண்ணாஜி கிட்ட போலாம் இந்த கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்ப நானும் சகாவும் வந்து உங்களுக்கு வேற வேற ஆளுகளா தெரியறமே தவிர, கருத்துக்கள் வந்து ஒரே கருத்துக்கள் இருக்கிறது. அதாவது பிறருக்கு உதவுவதே பிறப்பின் நோக்கம் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் ஒருமித்த கருத்தா இருக்கிறதுனால என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவோமே. ஏன்னா வாழ்க்கையே அப்படிதான் போய் இருக்குது. நாங்க ஒன்றும் தயார்படுத்திட்டு வாழல, நம்மளாம் சொல்லிக்கிறோம் நம்ம இப்படி வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம் அப்படி வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம்னா, எப்படி நம்மளுடைய உள்தன்மை எப்படி இருக்குதோ, நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இயல்பாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதையே மக்களை சந்திக்கும் போது மட்டும் ஒரு செயற்கையாக வரணும் அப்படின்றதுனால, வாழ்வே தவம் அப்படின்னு குறிக்கோளோடு இருக்கிறதுனால, அந்த தவ வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்ற ஒரு இயல்பில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல வரோமோ அது நல்லதா இருக்குன்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனித வள மேம்பாட்டிற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்கறதுக்கு சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.